எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜேந்திரன் மணி, மிஸ்டர் வேர்ல்ட் ராஜேந்திரன் மணி பேசுகிறவங்க மத்தியில் இன்றைக்கி நம்ம நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அதாவது நம்ம நோய் இல்லாத எப்படி எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் உங்கள் பற்றி உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவரோட பாடி, அந்த நம்ம கார்டியோ பண்ணுறதுக்கு முன்னாடி, மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி தான் மூவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து அப்போ அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரெச்சிங்கை. பாடி இப்போ எக்ஸசைஸ் கார்டியோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணணும், பாடி எப்படி வார்ம் பண்ணணும், அதான் நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ அவரோட ஆர்ம்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க, ட்ரைசப்ஸையும் பைசப்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. இப்போ செஸ்ஸையும் ஃபோர் ஆர்ம்ஸும் இதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. ஃபுல் அப்பர் பாடியை ஃபுல்லாக வெட்டியூனுக்குள்ளே கொண்டு வராங்க, ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ ட்ரைசப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க பேக் வழியாக, லேட் மசில் அண்ட் ட்ரைசப்ஸ் ரெண்டுமே இதை ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல் பாடி அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் ரோட்டட், இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பாடி ரோட்டட் ஆகுது எல்லாமே. இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான், இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கிதான். இப்போ பார்த்தா லெக் மூமெண்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் அவர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ண. இப்போ இது ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், இது வந்து பின்னன் தொடைய பின்னாடி இருக்கிற தொடைய மசில், அது வந்து லெக் பைசப்ஸ்வாங்க. இது பார்த்தா கிளியராக தெரியும், அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி காலை பெண்ட் பண்ணுறாங்க. பெண்ட் பண்ண சொல்ல இந்த காலோட ஆம்ஸ்ட்ரிங், அது இந்த காலோட ட்ரைசப்ஸ் மசில்வாங்க, அதாவது பைசப் ட்ரைஸ் இருந்தாங்க, அது போல் அந்த மசில் ஸ்ட்ரெச். இப்போ பேக்கு ஃபுல் உங்களுடைய ஃபைனல் கார்டு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகுது. இல்லை இப்போ காப் மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. சைடு இந்த இப்பு சைடு மசில், அந்த ஸ்டமக்குரியான எல்லாம் அந்த கூரோட எல்லா மசிலுமே ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரீத் இன் பண்ணுறது அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இது ஸ்ட்ரெச்சிங்கில் ஒரு பாட்டு தான் இது. ஃபுல்லாகவே அந்த இப்போட ரொட்டேட் ஆகுது இதெல்லாம் பாடியை, இதில் பார்க்கலாம். சாதாரணமாக எல்லாமே பாடி ஃபுல்லாகவே மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. லெக்கோட மூவ்மெண்ட் பண்ணி லெக்கை வந்து ஈஸியாக, வெரி ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறது ஃபுல் பாடி, அந்த லெக்கோட மூவ்மெண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது. புதுசாக பண்ணுங்க, அவ்வளோ தூரம் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போகலாம் அந்த மூவ்மெண்ட். அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே லெக்கை வந்து ஃபுல்லாகவே மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃப்ரெண்டு வந்து லெக்கை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஸ்ட்ரெச்சிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாட்டு, அதில் நம்ம இந்த அளவுக்கு பண்ண போதும், அடுத்த லெவல் நம்ம இது கார்டியோ செக்ஷன் போயிடுவோம். கார்டியோ செக்ஷன் போய்ட்டு அடுத்து கோர் எக்ஸசைஸ், நம்ம பாடி ஓன் பாடியில் எப்படி நம்ம பண்ண முடியும், ஃப்ளோர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், அடுத்து நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம ஃப்ளோர் எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃப்ளோரில் ரொம்ப முக்கியமானது, அதி முக்கியமானு சொல்லுவாங்களே, அதில் வந்து இந்த கோர் எக்ஸசைஸ். இந்த கோர் எக்ஸசைஸ்னால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த கோர் எக்ஸசைஸ்னால நம்ம பேக் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வராது, நமக்கு இடுப்பு ப்ராப்ளம், அதாவது எந்த விதமான ஒரு அப்டோன் சம்மந்தப்பட்டதான மசில் ப்ராப்ளம் எதுவும் வராது. கண்டிப்பாக இன்ஜுரி இருக்கிறவங்க, ஆல்ரெடி பெயின் இருக்கிறவங்க, இன்ஜுரி இருக்கிறவங்க அதுவும் சரி பண்ண முடியும். அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த கோர் எக்ஸசைஸ். இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸில் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் முதல் பார்க்க போகிறது நம்ம வந்து பிளாங்க். பிளாங்குக்குரியதான இந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்னால என்ன பலன்ன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். உண்மையில் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்ல இந்த ஹேப்ஸ் இதை வந்து டைட் பண்ணோம். கோரு நீ டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடியை ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் கார்டு என்ன வைக்க சொல்ல, இந்த ஹேப் நம்மளுக்கு டைட்டாக சொல்ல இந்த ஃபைனல் கார்டு எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடும், இந்த கோர் ஸ்ட்ரென்த் ஆக சொல்ல நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி நீங்கள் நம்மளால் முடிஞ்சு ஒரு 20 seconds நான் வந்தால் கூட போதும் நார்மலாகவே, அது பண்ண கொடுங்க, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட பண்ண முடியும். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு 20 counts வரைக்கும் நீங்கள் பண்ணால் கூட போதும் ஸ்டார்டிங்கு. அப்படி பண்ண சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது பண்ணாவே உங்கள் பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட போயிடும், ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சைட் பிளாங்க், அதாவது நம்ம பார்த்து முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த சைட் பிளாங்க் வந்து இந்த சைடில் கொஞ்சம் நம்ம மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்ண சொல்ல நம்ம பாடியோட அலைன்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடும். இந்த ஸ்பைனல் கார்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பெயின் இருந்தாலும், அந்த பெயின்லாம் இந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுவேன். அந்த ஒரு மசிலை சுற்றி அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒரு காரணம் உண்டு, அது இந்த சைட் பிளாங்க். இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அது வெயிட் லிஃப்டாக இருக்கலாம், பவர் லிஃப்டாக இருக்கலாம், வேறு எந்த அத்லட்டாக இருக்கலாம், ஒரு சாதாரண நவராக வீட்டில் ஒரு ஆஃபீஸ் போகிற நவராக இருக்கலாம், வீட்டில் வேலை செய்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சாதாரண நவராக இருக்கலாம், அவங்களுக்கு கூட இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், கண்டிப்பாக அந்த பெயின் சரியாயிடும், வரும், அந்த பெயின் வரும் வராது யாருக்கும் இன்னும் பிரச்சனையே வராது, அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். அடுத்த எக்ஸசைஸ் இது பேர் சூப்பர் மேன் சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தா ஆப்ஸு, அந்த ஆப்ஸை டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாடி அந்த ஃபைனலில் ஃபுல்லாகவே பாடியை
ஃபுல்லாக ஹேர்லாம் வச்சுருக்காங்க அப்படி சொல்ல ஃபுல் பாடி அந்த பைனல் கார்ட்லேருந்து ஹேப் சரிக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, ஃபுல் பாடியும் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண சொல்ல உங்கள் பாடியில் எல்லா மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகுது. நம்ம அடுத்தபடி அதே கோர் எக்ஸசைஸில் பார்த்தா கோப்ரான்ற எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் எக்ஸசைஸ் தான் சொல்லுவாங்க பேர். எல்லாருமே பண்ணக்கூடிய ஈஸியாக என்னென்ன எக்ஸசைஸ் நீங்கள் பாருங்கள். எப்படி பண்ணுற பாருங்கள், ஃபுல் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது, அந்த ஃபைனல் கால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது. இது வந்து நார்மலாகவே இது பேர் யூனிவர்சல் எக்ஸசைஸ், யூனிவர்சல் அந்த கோபுரான்றது யூனிவர்சல் எக்ஸசைஸ். இது பாருங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் உங்கள் பாடியை ஃபுல்லாகவே. ஆனால் எது பண்ணாலும் இந்த கோர் மசில் ப்ரீத் இன் அவுட் அதான் நீ தான் ரொம்ப முக்கியமானது ஒரு காரியம். அவர் பாருங்கள் லெக் மூமெண்ட்டு பாடி மூமெண்ட்டு, அவர் கையை எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், வெரி சிம்பிளாக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணவே இல்லை. அவரோட எல்லாமே கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த ஃபைனல் கால்லேருந்து ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. இது ஒரு 20 seconds பண்ணால் போதும் சுது ஸ்டார்டிங் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் பண்ண பண்ண நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நார்மலாக இருக்குது பண்ணுறவங்க ஒரு 20 seconds வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்க்ரோஸ் பண்ணிட்டே போகலாம். 1 minute கூட பண்ண முடியும், 2 minutes கூட பண்ண முடியும். நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது பார்த்தா ஈ ப்ரெஸ்ட்ன்ற எக்ஸசைஸ் தான் நான் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். நம்மளோட பேக் போனுக்கும் நம்மளோட அந்த ஈப்போட மசிலும் எப்படி கோர் எக்ஸசைஸ் அந்த மசில் எப்படி ஸ்ட்ரென்த் வருது பாருங்கள். எப்படி இப்படி நல்லா பண்ணி அந்த ஆப் தான் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆப் தான் நம்ம டைட் பண்ணுறோம். அதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஆ ஃபுல் பாடி அந்த ஷேப்பில் வருது, ஃபுல் பாடி கண்ட்ரோல் வருது, ஃபுல்லாகவே ஆப்பில் தான் கண்ட்ரோல் ஆகுது. இப்படி பண்ண சொல்ல அந்த ஃபைனல் கார்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபுல் பாடி நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே சுற்றிலையும் பார்த்தா எல்லா மசிலும் ஸ்ட்ரென்த் பண்ணி வரோம் அந்த கோர் எக்ஸசைஸில். இது நம்ம ஒரு 20 seconds பண்ண முடியும், இல்லை 30 seconds கூட பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணால் 30 seconds பண்ணலாம். நம்ம பண்ண பண்ண நம்ம எவ்வளோ நாள் பண்ணுறோமோ அவ்வளோவும் இது இன்ஜினியர்ன்றதே வரே வராது. நம்ம அதாவது இன்ஜினியர் இருக்கிறவங்களும் சரியாயிடுவாங்க. நம்ம பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தா ஒரு பேஷண்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஒரு பேஷண்ட்டுக்கே சரியாகுமானா நல்லா இருக்கவங்க பண்ணால் நல்லாவே இருக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ ஒரு கோர் எக்ஸசைஸை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம எபிசோடில் பார்க்க போகிறது எது என்ன, பைசப் அண்ட் ஷோல்டர் எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலான்னு கண்டிப்பாக இந்த உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதே போல் அடுத்தது நம்ம கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹண்டின் தன் ராஜேந்திரன் மணி அண்ட் மேக்ஸிமம் மசில்.